அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் புத்தாண்டு அடியெடுத்து வைத்து முதல் மாதம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து தை திருநாளை நோக்கிய பயணத்தை வந்து மேற்கொண்டு மிக இருக்கக்கூடியது என்னன்னா ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு நம்ம தொல்ல தராமல் நிம்மதியா இருந்துட்டு இந்த உலக வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து செல்லணும் அப்படின்றது மட்டும்தான் அதில் உணரணும் அப்படின்னா வாழ்வியல் முறைகளை நம்ம வந்து மிக சிறப்பாக கடைபிடிக்கணும் அதை கடைபிடிப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம மறந்து போன கலாச்சாரம்

கண்டிப்பாக நீ சொன்ன வார்த்தை தான் மிக சரியான உண்மையான வார்த்தை இந்த பிறப்பு என்பதே வரம் ஏன் நம்ம ஒரு ஆடாவோ மாடாவோ இல்லை வந்து ஒட்டகமாக பிறக்காமல் ஒரு மனிதனாக இறைவன் நம்ம பிறக்க வைச்சான் உண்டா இல்லைங்களா பிறக்க வச்சிருக்கலாம்ல அப்போ இந்த பிறப்பு என்பதே ஒரு வரம் இந்த வரத்தை உணராமல் நாம் வாழ்கின்றோம் அப்போது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது தவம் இந்த தவ வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம பிறந்த பிறப்பு வந்து வரம்ங்கிறத உணர முடியும் அதற்கு அடிப்படையாக இருப்பது உணவு அதுதான் உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உணவே மருந்து அப்படின்னா இப்போ இந்த இந்த உணவு வந்து மருந்தாக மாறுது அப்படி கிடையாது நாம் எது வேணால் சாப்பிடலாம் ஆனால் அந்த சாப்பிடக்கூடிய உணவை மருந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அந்த அர்த்தம் உணவே மருந்துங்கிறது சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக மாற்றப்பட வேண்டும் மிக அருமையான வார்த்தை ஒரு சின்ன பிரேயர் ஓகே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் 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 சொல்லுங்கம்மா என்னுடைய மிகப்பெரிய ஐயம் இன்றைய நிகழ்ச்சியுடைய அது தலைப்பாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அறிகுறிகள்னா என்ன நோய்கள்னா என்ன அப்படின்றது தெரியாமலே இருந்துட்டு இருக்காங்க அறிகுறியவே வந்து நோயா நினைச்சுக்கிட்டும் இருந்துட்டு இப்போ தோல் மேல ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை வந்து அறிகுறியா நோயா அப்படின்றது தெரியாம இந்த நோய்க்கு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க அதே மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வரிசைப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடியது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது என்னதுங்க ஐயா இது நோயா அறிகுறிங்களா அதாவது ஒட்டுமொத்த நோயினுடைய அறிகுறி தான் உடல் பருமன் ஒட்டுமொத்த நோயினுடைய அறிகுறி அறிகுறி தான் இன்றைய தலைப்பு வந்து உடல் பருமன் இல்லையா ஆமாங்க ஐயா சரி நான் அடுத்த வாரம் ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்களா சரி கடைசியாக சொல்லுங்க நன்றி ஓகே ஸோ அப்போ இன்றைய தலைப்பு வந்து உடல் பருமன் குறித்தே கேள்விகள் இருக்கட்டும் ஏன்னா நம்ம வேறு டாபிக் போனோம்னா எனக்கு டாபிக் மாறிடும் சரிங்க அதனால் வந்து உடல் பருமன் குறித்தே கேள்விகள் கொடுங்க சரிங்க ஐயா உடல் பருமன் எல்லோருடைய தீர்க்க முடியாத ஒரு கேள்வியாக இருக்குது இன்றைக்கு வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய உண்டா இல்லைங்களா மிகப்பெரிய வியாபாரம் இன்றைக்கு நிற்கிறாங்க ஆமாம் மிகப்பெரிய நடிகர் நடிகை எல்லாம் வந்து விளம்பரம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா ஃபீஸு ஆனால் உடல் குறைஞ்சதா அப்படின்னா இல்லை காலையில் ரன்னிங் போகிறோம் வந்து டயட் இருக்கிறோம் ஏன் உடம்பு குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த உடல் அப்படிங்கிறது குறைக்கணும் அப்படின்னா கொழுப்பு உடனே சொல்லிடுவோம் எல்லாருமே சொல்கிறோம் கொழுப்பு சாப்பிடக்கூடாது கொழுப்பு வந்து இதயத்தை அடைக்கும் கல்லீரலில் வீக்கம் செஞ்சிடும் கொழுப்பு இருந்துச்சுன்னா மூலையில் வந்து நமக்கு பக்கவாதம் வந்துடுது கொழுப்பு அடைச்சிக்குது மாரடைப்புக்கான மிக முக்கிய காரணம் இது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உண்மைதான் இன்றைக்கு வந்து ஆயிரம் பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நபர்கள் இறந்து போகிறது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய சர்க்கரை வியாதி கொழுப்பு சார்ந்த உணவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மாரடைப்பு கேன்சர் மனம் நலம் சார்ந்த பாதிப்புகளால் உருவாகக்கூடிய நோய்கள் மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இதுதான் இந்த ஐந்து தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒரு சேலஞ்சிங்கான பிரச்சனைகளாக இருக்கு ஸோ அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது நமது உணவு பழக்க வழக்கம் கொழுப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையா இல்லையா அவசியமாக அவசியம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கொழுப்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியம் கொழுப்பு இல்லைன்னா நாம் செத்து போயிடுவோம் இருந்தால் கொழுப்பும் இல்லைன்னா நாம் வாழவே முடியாது ஒரு உயிர் பிறக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு வந்து கருமுட்டையுடைய வளர்ச்சி இருக்கணும் சுழநிதம் வேணும் ரெண்டுமே கொழுப்பு தான் பெண்களுடைய கருமுட்டை உருவாகிறதுக்கு என்ன மட்டும் சிஸ்டம் இருக்கும் கருப்பு பையில் அது முழுக்க முழுக்க கொழுப்பு தான் விந்து வந்து கொழுப்பு தான் மூளை என்ன நினைக்கிறீங்க கொழுப்பு தான் கண்கள் கண்களுக்கு இருக்கக்கூடிய லேயர்ஸ் கொழுப்பு தான் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தை பிறக்கணும்னா பால் வேணும் இல்லையா தாய்ப்பால் என்னங்கிறீங்க கொழுப்பு தான் முழுக்க முழுக்க கொழுப்பு தாங்க அது முதல் உணவு த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் உணவு ஹைரிட்சு கொலஸ்ட்ரால்லேயும் இருக்கிறது ரிச்சு வந்து அதுதான் குழந்தை கொடுக்குறோம் அப்போ கொழுப்பு வந்து உடம்புக்கு தேவையில்லைனா கடவுளியாக முதல் உணவை அதை கொடுக்குறாரு தாய்ப்பால் முழுக்க முழுக்க கொழுப்பு பெண்கள் வந்து மார்பகம் அந்த மார்பகங்கிறது ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கிய வந்து உயிராற்றல் மிகுந்த ஒரு உறுப்பு அது கொழுப்பு தான் இப்போது நம்ம இந்த தோல் இருக்குது பிடிச்சி இழுக்கிற அப்படி இந்த எலாசிட்டி வருதா இது கொழுப்பு தான் இப்போ உடம்புல வந்து ஒரு மேலே வந்து அப்படியே ஒரு படலை மாதிரி வந்து ஒரு எண்ணெய் பொருள் இருக்கும் பாருங்கள் அது எதுக்கு அப்படின்னா இந்த தோலை வந்து மிருது மிருதுவாக வச்சுக்கணும் தோளில் இருக்கக்கூடிய அந்த சுவாசம் முறையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அது மேலே படிஞ்சிருக்கிறது கொழுப்பு தான் நம்ம சோப்பு போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடுறோம் மறுபடியும் உற்பத்தி பண்ணுறதுக்கு உடம்பு போராடுது ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் போராடுது முக்கால் மணி நேரம் போராடுது இப்போ நீங்கள் நடக்கிறீங்க கடக் கடக் கடக்குன்னு சவுண்டு வருது அப்போது இரண்டு எலும்புகளுக்கு இடையே சைனோவியல் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூடு இருக்கும் அது கொழுப்பு இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க இப்போ குளிர் இருக்குது நம்ம உடம்பு வந்து தொண்ணூற்றெட்டு புள்ளி நாலு வந்து ஃபாரன் ஹீட்டில் இருக்கணும் எப்போயுமே சூடாக இருக்கணும் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகிறீங்க ஊட்டிக்கு போகிறீங்க அங்கே தொண்ணூற்றெட்டு புள்ளி நாலு இல்லை எண்பது தான் இருக்குது ஆனால் உடம்பு தொண்ணூற்றெட்டு புள்ளி நாலு மெயின்டைன் பண்ணணும் அப்போ அது கொழுப்பு வேணும் அப்போ இதெல்லாம் தேவையான இல்லை வர அடுத்து வர முடிச்சிட நான் இப்போ நம்ம இமயமலை போகிறோம் இமயமலையில் வந்து மைனஸில் இருக்குது ரஷ்யா போகிறோம் மைனஸில் இருக்குது அப்பவும் உடம்பு இந்த ஹீட் மெயின்டன் பண்ணி ஆகணும் அப்போ அந்த கொழுப்பு வேணும் கொழுப்பு இல்லைன்னு செத்து போயிருவோம் நம்ம இப்போ ராஜஸ்தான் போகிறோம் சஹாராபாளையவனம் போகிறோம் அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாள் உடம்பு அது நூறு இருக்குது அப்போ அது குறைக்கணும் அப்போ உடம்பு வந்து என்ன பண்ணணும் ஸ்வெட்டிங் பண்ணிக்கும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதிகமாக ஹீட் இருக்கும்போது உடம்பு தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும் கூல் பண்ணிக்கும் அதுக்கு கொழுப்பு வேணும் செல்கள் இருக்குது இல்லையா கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் உடம்புல செல்கள் இருக்கு அந்த செல்கள் ரெண்டும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு இருக்கணும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கணும் கொழுப்பு இருக்கணும் கொழுப்பு இருந்தால் தான் ஜாயின்டே ஆகும் முடிங்கிறதே முதல்ல கொழுப்பு தான் ஸோ கொழுப்பு இல்லைன்னா நம்ம உயிரே வாழ முடியாது ஆனால் இன்றைக்கி கொழுப்பு வேண்டாம் கொழுப்பு வேண்டாம் எடுக்க எடுத்தாலும் கொழுப்பு கொழுப்பு என்னமோ நமக்கு எதிரி மாதிரியும் கொழுப்பு வந்து நம்மளை வந்து சாகரிக்காம பேசிட்டு கொழுப்பு தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு அவளே ஏன் ரத்த நாளங்களில் ரத்தம் வந்து உராய்வுத்தன்மை இல்லாமல் போக வேண்டும்னா ரத்த வந்து ப்ளட்டு கேப்லரிஸ் இருக்கும் பிளட் ரத்த நாளங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அந்த லேயர் வந்து உராய்வுத்தன்மை ஏற்படுத்துகிறதாக இருக்குது கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பு வழியாக தான் வந்து ரத்தமே போகும் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போது கொழுப்பு என்பது தேவையான ஒன்று கொழுப்பு இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது ஆனால் அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பாக கெட்ட கொழுப்பாக அதுதான் முறை இப்போ கொழுப்பில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கொட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஹச்டிஎல் நம்ம சொல்கிறோம் இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொழுப்புங்கிறது நான்கு பிரிவுகளாக பிரிக்கிறோம் என்னன்னா விஎல் எடி எல்டிஎல் அதாவது வெரி லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அடுத்து வந்து ஐடிஎல் அடுத்து வந்து எல்டிஎல் அடுத்து ஹச்டிஎல்னு சொல்லிட்டு நான்காக பிரிக்கிறோம் அதில் வந்து இப்போ எல்லோரும் சொல்லக்கூடியது எல்டிஎல் ஹெச்டிஎல் இது ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம் நாம இப்போ எல்டிஎல் அப்படிங்கிறது வந்து லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாம அதாவது வந்து வீரியத்தன்மையும் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அது நல்ல ஒரு செறிவுத்தன்மை இல்லாதது ஆற்றல் இல்லாத ஒரு கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு நம்ம சொல்கிறோம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ரிப்போர்ட்டில் வரும் இரநூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் வந்து ஒரு டெஸ் இருக்கணும் அதை விட அதிகமாக போகக்கூடாது எது பாருங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் அதை விட அதிகமாக போனால் அது வியாதி அதுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நம்ம ரிப்போர்ட் சொல்லுது ஹஸ்தியல் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னா நாற்பது மில்லிகிராம் ஒரு லிட்டருக்கு டிசி லிட்டரில் அதுக்கு கீழே போகக்கூடாது அப்போ பாருங்கள் ஹெச்டிஎல் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு நல்லது தான் ஆனால் எல்டிஎல் வந்து எவ்வளோ இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அறிவியல் சொல்லக்கூடிய உண்மைகள் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னா முதல்ல என்னென்னு நம்ம பார்க்கணும் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்ம எது நம்ம போகிறதில்ல அதுதான் நன்மை விளைவிக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா விந்திலிருந்து கண் பாதிப்பில் இருந்து இன்றைக்கி ஏற்படக்கூடிய சலைவால் இருந்து சளைவால் இருந்து முடியிலிருந்து மூளையிலிருந்து அனைத்திற்குமே தேவையானது கொலஸ்ட்ரால் அது நல்ல கொலஸ்ட்ரால் அப்போ நம்ம உடம்புல வந்து இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வருதா அப்போ என்ன அப்படின்னா அது கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கி நிற்கிது ரத்த நாடங்களில் இதயத்தில் மூளையில் கட்டி வருதா மூளையில் அடைப்பு இருக்கா அப்போ இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கி நிற்கிது கிட்னியில் பாதிப்பு இருக்கா கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கி நிற்கிது வயிற்றில் வந்து கேன்சர் இருக்கா கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கி நிற்கிது இப்போ வந்து லிவர் பாதிச்சு போச்சு அப்போ லிவரில் கெட்ட குலஸ்டால் படிஞ்சிக்கிட்டு இப்போ வந்து லிவர் வந்து வீங்கி போச்சு நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் அப்போ நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் இந்த கெட்ட கொழுப்புகள் தேங்கி இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்கேன் நம்ம அவ்வளோதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நோய் அப்படின்னா இது தனித்தனி சிம்டம்ஸ் அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டீங்க இல்லையா தான் சொன்னேன் கொழுப்பு தான் வந்து ஒட்டுமொத்த வியாதி சரி அப்போ அந்த கொழுப்பு உடம்புல எங்கே தேங்குதோ அது வியாதியாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்புகளில் கொழுப்புகள் முழுமையாக தேங்க முடியாமல் மேலே கட்டி கட்டியாக இருக்குது எல்லா இடங்களிலும் கொழுப்பு கட்டி கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க உடனே அதை அறுவை சிகிச்சை செய்கிறோம் செஞ்சதுக்கப்புறம் அது நிரந்தரமான தீர்வாக இருந்தால் ஏன் திரும்ப வரணும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு மரணத்தை நம்ம வரவழைக்கக்கூடிய அளவிற்கு அது வந்துடும் இதில் இந்த கொழுப்பு அப்படிங்கிறது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட நான் பார்த்துட்டோம்னா எது நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு இதில் மிக முக்கியமாக நம்ம என்னென்ன தவறுகள் செய்வதால் இந்த கொழுப்பு நமக்குள்ள வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வந்தாலுமே அது ஏன் தேங்குதுங்க ஐயா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அது முதல்ல என்ன காரணத்தினால கொழுப்புகள் நம்ம உடம்புல தேங்குது அப்படின்னு பார்க்குவோம் நம்ம உடம்பு உடம்பு சுத்தம் இருக்கணும் மனசு சுத்தம் இருக்கணும் அது ரெண்டும் தான் ஆன்மா அதுதான் வாழ்க்கை அதுதான் தவம் நம்ம சொன்னோம் அப்போது இந்த உடல் சுத்தமாக வேண்டுமென்றால் நமக்கு சுத்தமாக வேண்டியது குடல் குடல் உடல் ஸோ உடல் தான் குடல் குடல் தான் உடல் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த குடல் சுத்தம் அப்போ அந்த குடல் சுத்தம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா உன்னுடைய உணவில் ஆரம்பிக்குது இன்றைக்கி சாப்பிடக்கூடிய சாப்பாடு காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் உணவு பாருங்கள் காலையில் உடனே டீ அதை தான் லாஸ்ட் வீக்கோட பேசணும் நம்ம டீயில் இந்த உலகில் தடை செய்யப்பட்ட பதிமூன்று விதமான கெமிக்கல்ஸ் இன்னைக்கு வந்து டீல இருக்குது உலகில் ஒட்டுமொத்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட பதிமூன்று விதமான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல டபுள் கட்சிக்கு அறிக்கை காலையில் நம்ம எல்லாருமே அருந்தி கொண்டு இருக்கக்கூடிய தனி இல்லை அதுதான் அது இல்லாமல் வந்து டீ நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த டீ காமிக்கணும் இப்போ ஸோ இப்போது பதிமூன்று விதமான இது பால் பால் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா முழுக்க முழுக்க கெடுதல் ஒரிஜினல் மாட்டு பால் நல்லது ஆனால் அது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எல்லாம் பாக்கெட் பால் எல்லாமே இன்னைக்கு பாக்கெட் பால் தான் செத்து போனால் ஊற்றுற பா வந்து பாலை நம்ம உசுரோடு இருக்க ஊற்றிட்டு இருக்கிறோம் முதல்ல இந்த பால்ங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கணும் பால் பற்கள் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும் பால் பற்கள் என்னென்னா இந்த பால் பற்கள் விழுந்து முளைச்சதுக்கு பிறகு பாலை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்போட கிடையாது அதற்கு பிறகு நாம் பால் சாப்பிடும் பொழுது பால் இருக்கக்கூடிய கேசினோஜன் அப்படிங்கிற ஒரு பொருள் அது கேன்சர் உருவாக்கக்கூடியது உடம்பால் செரிமானம் பண்ண முடியாது வயிற்றில் போய் அங்கேயும் அக்யூமலேட் ஆகிட்டே இருக்கும் அது உடம்புல செரிமானத்தை வந்து மந்தப்படுத்தும் உடம்புல ஜீரணத்தை முழுமையாக மந்தப்படுத்தி ரத்தம் உற்பத்தியை வந்து மந்தப்படுத்தும் சக்திகளை உரியாது குடல் உஞ்சிகளில் பல பலவீனப்படுத்தும் இவ்வளோ வேலைகளை செய்யக்கூடியது இந்த பால் அதனால தான் நீங்கள் பால் சாப்பிட்டோன்னே ஒரு மந்த நிலைக்கு அப்படியே இருக்கும் குழந்தைங்க நம்ம தான் வந்து பாலை கொடுத்து கொடுத்து ஆரம்பத்தில் சத்தான உணவுன்னு நினச்சிக்கிட்டு பாலை கொடுத்து கொடுத்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு பிறகு உடம்புல ஏகப்பட்ட வியாதிகளுக்கு குறிப்பாக சர்க்கரையிலேருந்து கொலஸ்ட்ரால்லேருந்து அப்போ தெரியாது அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு பிறகு உருவாகக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஏன்னா அம்மாக்கள் குழந்தை மேலே பாசத்தை வச்சுக்கதான் நினச்சிக்கிட்டு டெய்லி விஷத்தை கொடுத்துட்ருக்கீங்க பால் பற்கள் விழுந்து முளைத்த பிறகு பாலை வந்து எல்லோருமே தவிர்க்க தவிர்க்கணும் அப்போ இந்த பால் வந்து தான் பெண்கள் இன்னைக்கு வந்து ஒன்பது வயசு பத்து வயசுல வந்து பூ போயிடறாங்க இன்னைக்கு பதினான்கு வயசுல பதினஞ்சு வயசுல ஆகக்கூடிய அந்த நிகழ்வு இன்னைக்கு ஒன்பது எட்டு வயசுல நிகழ்து இன்னைக்கு அப்போ பாருங்க டீ பால் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துல விளையக்கூடிய பயிர்கள் அதுக்கப்புறம் தண்ணீர்லேருந்து எல்லாமே கெட்டுப்போச்சு அப்போ இதை மாற்றணும்னா விவசாயத்துல இருந்து வரணும் நாம அதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது சரி நம்ம உணவுக்குள்ள வந்துடுவோம் உணவுக்குள்ள வந்துருவோம் நம்ம ஏன்னா வந்து இன்னைக்கு விவசாயத்திலிருந்து அது பாதுகாப்பு முறையிலிருந்து பயிரிடக்கூடிய இருந்து கெமிக்கல் போடக்கூடியதுல இருந்து அதை வந்து எப்படி வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுல இருந்து எல்லாமே இன்னைக்கு ஆகி போயிடுச்சு சரி விஷயம் ஆமா குடல் பற்றி பேசுவோம் அப்போ இந்த உணவு தான் மிக முக்கியமான நமக்கு வந்து இந்த கொழுப்பிலிருந்து நீக்குவதற்காக அடிப்படையாக இருக்கு இந்த கொழுப்பு நீக்குதல் என்பது உடல் பருமன் மட்டும் நினைக்கக்கூடாது இதை நீங்கள் நீ நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணும் சர்க்கரை வியாதியிலிருந்து பிபியிலிருந்து தைராய்டிலிருந்து மூட்டு வலியிலிருந்து முதுகுலிருந்து கழுத்து வலியிலிருந்து சொரியாசிஸ்லேருந்து எல்லா வியாதி குணமாகவும் உடம்பு குறைஞ்சிடும் சரிங்க நீங்கள் தலைப்பே நீங்கள் என்ன பண்ணணும்னா இருபத்தெட்டு நாளில் இருபது கிலோ குறைவது எப்படி இதுதான் தலைப்பு ஆமாம் இப்போ சொல்கிறேன் நான் சரிங்க இருபத்தெட்டு நாளில் இருபது கிலோ வந்து எப்படி குறைக்கலாம் இதுதான் தலைப்பு சரி தேங்காய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தெல்லாம் உடம்பு சரியில்லை தாத்தா பாட்டி அப்படி படுத்து கிடப்பாங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப முடியாமல் போச்சு அவ்வளோதான் பேரம்பயர்த்தியை வந்து வர சொல்லுங்கள் வர சொல்லிட்டு வந்து பால் ஊற்றுங்க அப்படின்வாங்க உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பாக்கெட் பாலை ஊற்றி சாப்பிடுச்சிட்றோம் ஆனால் உண்மை என்னென்னா அந்த பேரன் பயத்தியை வர வச்சுட்டு அவர்களுக்கு வந்து தேங்காய் பால் இருக்கு இல்லையா தேங்காய் பாலை ஊற்றுவாங்க தேங்காய் பாலை ஊற்றும் பொழுது நம்ம உடம்புல நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் அந்த உடம்புக்குள்ளே ஒவ்வொரு செல்களுக்கு போகும்போது ஒரு கேட் வால்வ் இருக்குது இப்போ நம்ம டிவி தொலைக்காட்சிக்குள்ளே வரணும்னா உள்ளே வாட்ச்மெண்ட்ருக்காரு அதுக்கப்புறமேட்டு நம்ம இது வந்து யார் வரான்னு எழுதுறாங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான் என்ட்ரி உள்ளே கொடுக்குறோம் அதே போல் தான் இந்த செல்களுக்குள்ளே அந்த குளுக்கோஸ் போகும் பொழுது ஒரு கேட் வால்வ் இருக்குது அதுதான் இன்சுலின் இன்சுலின் வந்து பாஸ் கொடுத்தா தான் உள்ளே போகணும் இன்சுலின் தான் பாஸு அப்போது என்ன உணவாக இருந்தாலும் அந்த கேட் பாஸ் வந்து இன்சுலின் இப்போது ஒரு உணவு உள்ளே போகுதுன்னா உடனே ஒரு பாஸ் வாங்கிட்டு உள்ளே போகணும் அதான் இன்சூரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இந்த நிறுவனத்தினுடைய ஓனர் வராரு அவர் பாஸ் தேவையா அவர் பாட்டுக்கு வரலாம் போகலாம் இல்லைங்களா அதே போல் நம்ம உடம்புல எந்த பாஸும் இல்லாமல் உள்ள நேரடியாக போகிறது தேங்காய் பால் மட்டும்தான் தேங்காய் பால் ஒரு அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு இறை உணவு அதனால தான் வந்து சாமிக்கு அதை படைக்கிறோம் தேங்காயும் பத்து மாதம் நம்மளும் பத்து மாதம் மனிதனுக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு அற்புத உணவு தேங்காய் தண்ணீரோடு இருந்து தண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு உணவு தேங்காய் தேங்காயில் மட்டுந்தான் ஆண்மை குறைவுக்கும் குழந்தையின்மைக்குமான அதி அற்புதமான உங்களுக்கு எல்லா விதம் சத்துக்களும் இருக்குது தாய்ப்பால் இருக்கக்கூடிய அந்த லேக்டோஸ் வந்து தேங்காயில் தான் இருக்குது வேறு எதுலையுமே இல்லை தாய்ப்பாலுக்கு இணையான உணவு வந்து பால் தான் ஆனால் அந்த தேங்காயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த உலகமே இன்றைக்கு வந்து இன்றைக்கி சொல்லி யாருமே தேங்காயை சாப்பிட்றதில்லை உழுப்பு அப்படின்றாங்க தேங்காயை சாப்பிட்றதில்ல அப்போது இந்த தேங்காய் பால் அப்படிங்கிறது தான் அந்த முடியாத படுத்து கிடக்குறவங்களுக்கு ஊற்றுவாங்க ஊற்றும் பொழுது செரிமானமே தேவையில்லை நாக்கில் பட்ட உடனேயே நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்டி பட்ஸுன்னு சொல்லக்கூடிய சுவை நரம்புகளால் ஈர்க்கப்பட்டு உடனே ரத்தத்தில் நேரடியாக கலந்துரும் கேட்பாஸ் இல்லாமல் உடனே கலக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உயிர் வந்துடும் அதுக்கு தான் தேங்காய் பால் கொடுத்தது பேரம்பேத்தினா ஊரில் இருந்துருப்பாங்க நம்ம நாள் பார்த்தோன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆமாம் ஆமாம் மனம் உடல் இரண்டுக்குமே சேர்ந்து பொழுது வந்து அந்த உயிர் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஐயா தேங்காய் தேங்காய் பால் பற்றி நம்ம பேசிட்டோம் அடுத்து நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் ஐயா இப்போ நமக்கு முப்பத்தி ரெண்டு பால் இருக்கு நம்மளுடைய முதுகு வடம் முப்பத்தி ரெண்டு தான் முப்பத்தி ரெண்டு ஆதாரங்கள் நமக்குள்ள இருக்கு அதனால தான் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான எண்ணாக நம்ம உடம்புல இருக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நல்ல மென்று சாப்பிட்றது அப்படிங்கிறது யாருமே கிடையாது உண்மையிலேயே வயிற்றுக்கு வந்து வாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திட்டம் என்ன ஆர்த்தி இப்படி வந்து எனக்கு என்ன பல்லாக இருக்குது நான் எப்படி வந்து அரைக்க முடியும் மென்று வந்து அனுப்ப வேண்டியது தானே நான் என்ன கிரைண்டர் மாதிரி உள்ளே எதாவது வச்சுருக்கிறேன்னா இல்லை உள்ளே ஏதாவது மிக்ஸி வச்சிருக்கிறேன்னா எதுவுமே இல்லை இல்லை நான் எப்படி வந்து நீ சாப்பிட்ற சாப்பாட்டை அரைக்கிறது கூலாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒரே விஷயந்தான் சிம்பிளாக நான் சொல்கிறேன் நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி மென்று சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ரால் மெல்லா சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் அவ்வளோதான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன் ஆனால் உடம்பு குண்டாக இருக்கேன் ஆமாம் இல்லைங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சாப்பாடு இவ்வளோ தானே சாப்பிட்றேன் ஆனால் உடம்பு குண்டாக இருக்கேன் அந்த வந்து தூண்டு சாப்பிட்ற சாப்பாட்டை ஏன் முழுங்குறீங்க நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே மூணு இட்லி சாப்பிட்டு நாலு இட்லி சாப்பிடுங்களா பத்து இட்லி சாப்பிடுங்க மென்னு சாப்பிடுங்க நல்ல கொலஸ்ட்ரால் உடம்பு ஏறாது அதே ஒரு இட்லி நீங்கள் முழுங்கனீங்கன்னா அது கெட்ட கொலஸ்ட்ராலாக மாதிரி உடல் பார்த்துடும் அப்போ உடம்புல இப்போ உதாரணத்துக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு கவலைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் நீங்கள் வந்து நல்ல கவலை வந்து ரெண்டு கவலை நல்லா போட்டு சாப்பிடுவாங்க கவலைன்னா ஒரு உருண்டை அப்போது ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு முப்பத்தி ரெண்டு கவலை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு முப்ப ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு கவலைங்கிறது உணவு தான் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து பிடிச்ச மருந்து ஃபுல்லாக சாப்பிட்றோம் அந்த முப்பத்தி ரெண்டுமே வந்து நல்லா மென்று சாப்பிட்றது கிடையாது எனக்கு இப்போ நான் சொல்ல புரிஞ்சுங்க நினைக்கிறேன் அடிப்படையாக என்ன நடக்குதுங்க இல்லை தான் வர நான் அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வாயிலேயே நல்லா சூவ் பண்ணணும் நல்லா சூ பண்ணும்பொழுது தான் உமிழ்நீர்கள் வந்து முழுமையாக உமிழ்நீரும் கொழுப்பு தான் உமிழ்நீர் முழுமையாக கலந்து உள்ளுக்குள்ளே போகும் பொழுது தேவையான அளவுக்கு வயிற்றுக்குள்ளே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது அதுதான் நம்ம செரிமானம் பண்ணிகிட்டு இருக்கு அப்போது உதாரணத்துக்கு இப்போ காலையில் வந்து ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும் பொழுது இது பார்க்கும் பொழுது என்ன பண்ணுன்னா மூளை வந்து கண் வந்து மூளைக்கு சொல்லிடுறோம் மூளை என்ன பண்ணுன்னா எல்லா உறுப்புகளுக்கும் ஆர்டர் பண்ணிடும் ஒரு அஞ்சு இட்லி வரப்போகுது இன்னும் ஒன்று ரெண்டு சேர்த்து வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ செரிமானத்துக்கு ரெடி ஆகிக்கான்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு வந்து ஆர்டர் பண்ணிடும் உடனே வயிற்றுக்குள்ளே அந்த அஞ்சு இட்லிக்கு தேவையான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை சுரந்து வச்சுக்கும் வயிற்றுரை அதுக்கு தான் வாயில் பல் இருக்குது அது நினச்சிட்டு இருக்கு பல்லுல நல்லா மென்று உள்ளே வரும்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு இட்லி ரெண்டு இட்லி மெல்றீங்க உள்ளே போகுது அதுக்கப்புறம் மெல்லாமல் உள்ளே போகுது நான் என்னன்னா மென்று உள்ளே போனால் அஞ்சு இட்லி ஓகே மெல்லாமல் ஒரு இட்லி ரெண்டு இட்லி உள்ளே போனவொடனே அந்த ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் அஞ்சு இட்லிக்கு தேவையான ஹைட்ரோகுளோ அசிட் ரெண்டு இட்லி காண போயிடுது மீதி மூணு இட்லிக்கு ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் இல்லை உள்ளே சரியான நடக்கலை சொல்ல புரியுதா புரியணும் உனக்கு அஞ்சு இட்லிக்கு தேவை சுரந்துச்சு மென்னு மென்று சாப்பிட்டா அஞ்சுமே சரிமானம் ஆயிடும் ஆனால் நீங்கள் முழுங்கிறதுனால யாரும் மெல்றதில் அப்படியே வந்து சாப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரோகுளாரிக் ஆசிட் தீர்ந்து போய் அது முழுமையாக கல் மாதிரி கடந்து செரிமானம் இல்லாமல் நம்ம உடம்பு பாதிக்கப்படுது முதல் பாயிண்ட்டு சரிங்க நம்ம உடம்புல வந்து நீ என்ன வேணால் சாப்பிட்லாம் நீ சொல்லுவாங்க இல்லையா சார் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம் எதை சாப்பிட்டாலும் நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது அது நமக்கு அமிர்தமாக மாறுகிறது இப்போது யானை இருக்குது ஒட்டகம் இருக்குது மாடு இருக்குது குதிரை இருக்குது ஆடு இருக்குது எருமை இருக்குது இதெல்லாம் சைவம் வயிறு விடபசு இருக்கும் புளி அசைவம் இப்படி சிக்கன் இருக்கும் சிறுத்தை அசைவம் சிக்கன் இருக்கும் ஓ நாய் நாய் நிறைய எதை வேணால் பாருங்க இதெல்லாம் அசைவம் சாப்பிட்ற விலங்குகள்லாம் அப்படியே சிக்கன் இருக்கும் அப்படியே அப்படி உள்ளே இருக்கும் சைவம் சாப்பிட்றது பாருங்களே இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படி சதக்காகிறதுக்காக நடந்துருக்கும் அப்படி சைவம் நல்லதா அசைவம் நல்லதான்னு உள்ளே போனீங்கன்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறி சரி அப்போது சைவமும் நல்லது தான் அசைவம் நல்லது தான் உங்களுக்கு எது பிடிக்குமோ சாப்பிடுங்க சைவத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும்னு நான் கட்டாயப்படுத்தலை அசைவத்தை நீங்கள் வந்து வெறுக்கணும்னு கட்டாயப்படுத்தலை அசைவம் முடித்தா சாப்பிடுங்க சைவம் முடித்தாலும் சாப்பிடுங்க ஆனால் அது எப்படி சாப்பிட வேண்டும் அப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் உணவே மருந்து அப்போ சாப்பிடக்கூடிய உணவை மருந்தாக மாற்றக்கூடிய தந்தனங்கள் நம்ம புரிஞ்சிருக்கணும் இப்போ நீங்கள் நம்ம கெமிக்கல் ஃபார்முலாக்குள்ள வரலாமே இப்போ எல்லாமே வந்து கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த நாலு தான் அடிப்படை எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் குளுக்கோஸ் எடுத்துட்டிங்கன்னா குளுக்கோஸில் வந்து சி சிக்ஸ் ஹச் டுவெல் ஓ சிக்ஸ் கார்பன் ஆறு மடங்கு ஹைட்ரஜன் பன்னெண்டு மடங்கு ஆக்சிஜன் ஆறு மடங்கு கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம் நம்ம கொலஸ்ட்ரால்னா வந்து என்ன கொலாஸ் அப்படின்னா வந்து கிரேக்கத்தில் வந்து பித்தம்னு அர்த்தம் பித்த நீர் அர்த்தம் அதாவது பயில் ஜூஸ்னு அர்த்தம் அது வந்து பார்த்தீங்கன்னா சி டுவெண்ட்டி செவன் ஹச் ஃபார்ட்டி சிக்ஸ் ஓ வந்து ஒன்று ஸோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஒவ்வொரு மடங்கு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க சிஹெச் டூ கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் பங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் வச்சுக்கலாம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனு சாரி வந்து கொலஸ்ட்ரால் இல்லை வந்து சர்க்கரை இப்படி ஒவ்வொன்றா பேர் வியாதிகளுக்காக பேர் வச்சுக்கலாம் ஆனால் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான் அதனால தான் நான் சொல்கிறேன் கொழுப்புகள் வந்து உடம்பு என்ன பண்ணால் நல்ல கொழுப்பை வந்து லிவர் சேர்த்து வச்சுக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டு தேவையானப்போ அது சர்க்கரையாக மாற்றும் ப்ரோட்டீனாக மாற்றும் கார்போஹைட்ரேட்டை மாற்றும் என்ன வேண்டுமானாலும் உடம்பு மாற்றிக்கொள்ளும் இப்போது நம்ம ஒரு மரம் இருக்குது மரம்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தேவையான சத்துக்களை இலைகளின் வாயிலாக சூரிய ஒளி வாயிலாக காற்றின் வாயிலாக பிரபஞ்சத்தின் வாயிலாக ஸ்டார்ச் அப்படிங்கிறது மூலியமாக தயாரிச்சிக்கிது மீது ரெண்டு தான் மண் நம்ம நினச்சிட்டு இருக்க மண்ணு தான் முக்கியன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறோம் உரம் ஊத்துறோம் எல்லாம் பண்ணுறோம் அவசியமே கிடையாது காற்றை விளையக்கூடியதுக்கு என்ன உரம் போடுறீங்க நீங்கள் அவ்வளவு அடர்த்தியாக சத்தாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மரங்கள் வந்து எப்படி உருவாச்சு ஸோ அப்போது செய்து புரிஞ்சிக்கணும் உணவு மேலே நாம் குறை சொல்லக்கூடாது நாம் தப்பாக நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து கேஸ்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் நம்ம டைம் இருக்குது நான் உங்களுக்கு போகிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு நான் நீங்கள் அதை கரெக்டாக இந்த இருபத்தெட்டு நாளையில் நிற்கிறீங்க நீங்கள் உங்களுடைய இது தெரியுது பட் இதெல்லாம் நான் சொல்லாமல் புரியாது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உருளைக்கிழங்கு கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறோம் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் நான் கேட்குறேன் உருளைக்கிழங்கு தான் நார்த் இந்தியாவில் வந்து மிக முக்கியமான உணவு குறிப்பாக வந்து உருளைக்கிழங்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் பகுதியெல்லாம் அதுதான் மிக முக்கியமான உணவு உருளைக்கிழங்கு கேஸ்ட்ரிக் ஒத்துக்கிறேன் இப்போது இன்றைக்கி உருளைக்கிழங்கு நூறு பேர்த்து கொடுப்போம் நூறு பேத்து கொடுக்கும்போது அஞ்சுலேருந்து ஒரு பத்து பேர்த்து கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும் அப்போ தொண்ணூறு பேர் நல்லா இருக்கிறான் அதே நல்லா இருக்கும்னு பேச மாட்டேங்கிறீங்க அப்போது கேஸ்ட்ரிக்குங்கிறது யாரோ ஒருத்தருக்கு வருது அப்போது மீதி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம்னா உருளைக்கிழங்கு நல்ல உணவு தான் அந்த உருளைக்கிழங்கை செரிமானம் பண்ண முடியாத அளவிற்கு நீ உடம்ப கெடுத்து வச்சுக்கிட்டு நீ உருளைக்கிழங்கு குறை சொல்லாத மனிதர்கள் மீது தான் இப்ப நீங்க போறீங்கன்னா மதுரை போறீங்கன்னா இப்ப நீங்க மதுரை போயிட்டு இருக்கீங்க உங்க அம்மா போன் பண்றாங்க பாப்பா எங்கப்பா இருக்கீங்க விழுப்புரம் தாண்டிட்டீங்க இப்பதாம்மா விழுப்புரம் வந்திருக்கு சொல்றீங்களா இல்லையா அடுத்து திருச்சி வந்துருச்சும்மா சொல்றீங்களா இல்லையா ஆனா திருச்சி வரல விழுப்புரம் வரல நீங்க தான் போயிருக்கீங்க ஆனா அம்மா சொல்றீங்க திருச்சி வந்துருச்சும்மா இப்போ அண்ணா போயிருவேன் சொல்றோமா இல்லையா அப்போ இதுதான் நம்முடைய நடைமுறை முள்ளு குத்திடுச்சு முள்ளு குத்தல நம்ம குத்திட்டோம் கல் இடிச்சிருச்சு இழிக்கிற ஸோ இதெல்லாமே நாம செய்யக்கூடிய தவறுகள் கண்டிப்பா சோ அப்போ இந்த ஏன் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் லட்ச கணக்கில் செலவழிச்சு உடம்பு கெடுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய எளிமுறைகளுக்காக பேசிகிட்டு இருக்கேன் இல்ல அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா பூமி கடியில பூமி கடியில வெங்காயம் வெங்காயத்தை விட ஒரு சிறந்த உணவு உடம்பு குறைக்கிறதால எதுவுமே இல்லை முள்ளங்கி சிறுநீரகத்தை நண்பர் கேட்டாரு கிட்னியில் கல்லுக்கு என்ன பண்ணலாம் அந்த முள்ளங்கி அந்த முள்ளங்கி வந்து மிக அதிக அற்புதமான ஒரு உணவு முள்ளங்கி சாறு அப்படிங்கிறது வந்து இதயத்தை பலப்படுத்தக்கூடியது உடம்பை குறைக்கக்கூடியது அதே போல் வந்து கிட்னி கல்லில் நீக்கக்கூடியது சுரக்காய் சுரக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நபிகளுக்கு பிடித்த உணவு அது சுரக்காய் அந்த சுரை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சுரப்பிகளையுமே வந்து சுரக்க வைக்கக்கூடியது அதனால தான் சுரைக்காய் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த சுரக்க குண்டு சுரக்க அது உடம்பு வந்து குறைக்கக்கூடியது கொல்லு அப்படிங்கிறது உடம்பை வந்து குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம் உடம்பு குறைக்கக்கூடியது மிளகு ஜீரகம் உடம்பு குறைக்கக்கூடியது இஞ்சி பூண்டு ஹார்ட்டுக்கு நல்லது உடம்பு குறைக்கக்கூடியது அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு வரிசையாக வரிசையாக உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நான் ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஃபாலோ பண்ணி அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது தான் வந்து எளிமையாக இருக்கும் நான் முதல்ல ஃபீல் பண்ணணும் முதல்ல குண்டா இல்லைங்களா என்ன மாதிரி அவ்வளோ குண்டா இருந்தவங்க இன்னைக்கு நான் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட என்ன பத்து எட்டு வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி தான் இருப்பான் என்னோட உடம்பு வந்து அதே தான் வச்சுட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்றதை நான் முழுமையாக நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் அப்போ இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறது போல உடம்பை குறைக்கிறது மட்டுமில்ல நான் சொல்லக்கூடிய முறைகள் என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து வியாதிகளையும் போர்க்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது இப்போ நான் சொல்றது ஃபாலோ பண்ணும்போது சர்க்கரைக்கு மருந்து வேண்டாம் பிபிக்கு மருந்து வேண்டாம் மாத்திரை வேண்டாம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க முடியும் சரி விஷயத்துக்கு வரேன் நான் இப்போ வந்து சொல்லுங்க இந்த உடல் பருமன்லேயே எல்லாருமே கேள்வி கேள்வி கேளுங்க கேட்டிருந்த ஒரு கேள்வி என்ன

எடுத்துருவோம் அப்படின்றாங்க நிறைய பயிற்சிகள் தராங்க நிறைய சத்து மாவு மாதிரி சொல்றாங்க ஹெல்த் ட்ரிங்க்ன்றாங்க இதெல்லாம் பலன் தரக்கூடிய விஷயங்களா இல்லை இதுக்கெல்லாம் நம்ம போயே ஆகணுங்களா இப்போ ஒரு பெரிய ஹால் இருக்கு அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து நைட்டில் வந்து அதில் சாத்தி வச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல கூட வெளியே வந்து காற்று கூட போகாது திடீர்னு இரவு நேரத்தில் வந்து ஒரு தீப்பிடிச்சு எரியுது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு தீப்பிடிச்சு எரியும் பொழுது புகை வருமா ராதா புகை வரும்பொழுது உதாரணத்திற்கு இப்போ இந்த இடத்துல புகை இருந்தால் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் ஜன்னல் அந்த வழியாக புகை போகும் உடனே ரோட்டில் ஒருத்தர் போகிற போய் பார்த்துட்டு இந்த இடத்துல புகை வந்துட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னா சரியா இல்லை உள்ள பற்றிட்டு எரியுது புகை இங்கே பெரிய பிரச்சனை இன்னொரு இடத்துல புகை வருது உடனே இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னா கிடையாது தப்பு உள்ள பற்றிட்டு எரியிறதுனால புகை இந்த இடத்துல வெளியே போகுது அதே தான் நம்ம உடம்புக்குள்ள நோய்ங்கிறது ஒன்று தான் உடம்பு பற்றிட்டு எரியுது மூட்டில் போக வருது உடம்பு பற்றிக்கிட்டு எரியுது கர்ப்பப்பையில போக வருது உடம்பு பற்றிட்டு எரியுது ஹார்ட்ல போக வருது நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ நோய்ங்கிறது ஒன்று தான் எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறதோ அந்த உறுப்பின் வழியாக சிம்டம்ஸ் தெரியுது அதை நாம் இன்றைக்கி வியாதின்னு பேசிகிட்ருக்கோம் நாம் அப்போது இன்னும் ஈஸியாக புரியுதுனா ஒரு ஒரு பெரிய டியூப் இருக்குது அந்த டியூபை காற்று அடிக்கிறோம் புது டியூப்பு சைக்கிள் டியூப் வாங்கிட்டு புது டியூப்பு காற்று அடிச்சுட்டே இருக்கிறீங்க புதுசு தான் அடிக்க 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 அதிகமாக காற்று ரொம்ப வெடிக்க இருக்கிறேன் வெடிக்கமா இல்லையா புது டியூப் தானே ஏன் வெடிச்சது காற்று அதிகமாக போச்சு அப்போ உடம்புல கழிவு அதிகமாக தேங்கிருச்சு உடம்பு வெடித்து போச்சு சரி புது டியூப்பு தான் எந்த இடத்துல வெடிச்சதுன்னா அந்த இருக்கிற டியூப்லேயே எது பலவீனமாக இருந்தது புதுசாக இருந்தாலுமே அதில் ஒரு இடம் பலவீனமாக இருக்கும் அந்த இடத்தின் வழியாக வெடிச்சது அதுதான் உடம்புலையும் உடம்புல எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறதோ அந்த உறுப்பின் வழியாக நமக்கு சிம்டம் தெரியும் அதுக்கு நாம் ஒரு பேர் வச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வயிறு மட்டும் நமக்கு வந்து வீங்கி போயிடுது அப்படின்னு அப்போ அந்த வயிறு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க செரிமானத்தன்மை இழந்து குறிப்பாக மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வயிறு வந்து குறையவே குறையாது தூக்கம் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் உடம்பு கட்டுப்பாடு இருந்தாலுமே அதை சரி பண்ண முடியாது தூக்கம் வேணும் தூக்கம் இருந்தால் மட்டும்தான் உடம்பு குறையும் அதனால தான் போலீஸ்காரங்கள் எல்லாத்துக்குமே வந்து வயிறு பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் அது தான் அதே போல் நிறைய பேர் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற பேரில் பட்னி இருப்பாங்க பட்னி இருக்கிறது உணவே சாப்பிடாமல் இருக்கிறது அது மிகப்பெரிய தவறு சோ உணவு சாப்பிடாமல் நம்மால் உயிர் வாழ முடியுமான உணவு சாப்பிடாமல் எத்தனை வருஷமான உயிர் வாழ முடியும் ஆனால் அதற்கு முறையான பயிற்சிகள் அப்படிங்கிறது தேவை காற்றை உணவாக சூரிய ஒளியை உணவாக நீரை உணவாக கொண்டு நம்மால் பல வருடங்கள் வாழ முடியும் சித்தர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க ஆனால் அதற்கு முறையான பயிற்சிகள் வாசியோக போன்ற பயிற்சிகள் எல்லாம் எடுக்கும் பொழுது இந்த நிலையை நம்மால அடைய முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப பசித்து பூசின்ற ஒரு வாசகம் இருபத்தெட்டு நாள்ல வந்து இந்த இருபது குறை குறைக்கிறது வந்து இது எல்லாத்தையும் ஃபார்முலா அது இன்னைக்கு முடியாது அடுத்த வாரம் தான் சொல்ல முடியும் அடுத்த வாரம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு எல்லாமே இருபத்தெட்டு நாள்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டு ப்ரூவன் ரிசல்ட் நீங்க எந்த லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை நீங்கள் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த நோய்களையும் விரட்டி உடல் பருமனை நம்மளால் குறைச்சிக்க முடியும் இப்போ நூறுக்கு மேலே கிலோ வெயிட் இருக்கு எனக்கு வந்து இதுக்கு வந்து தீர்வே கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க திருமணம் இதனால் ஆக மாட்டேங்குது குழந்தை பிரச்சனை இதனால் எனக்கு இருக்கு அதனால நான் வந்து அறுவை சிகிச்சைக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் அறுவை சிகிச்சை செய்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடல் பலவீனம் ஏற்பட்டு மரணத்தை எட்டக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடுவோம் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த லிப்போமாவை வந்து அறுவை சிகிச்சை செய்தவர்களுடைய பட்டியலை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுபது எண்பது தொண்ணூறு சதவீதம் வந்து அதை செய்தவர்களுடைய நிலை வந்து மோசமான நிலைக்கு மாற்றப்பட்டதாக டபிள்யூஹெச்ஓடைய அறிக்கை இருக்கு நீங்க அதை முழுமையாக பார்க்க முடியும் அதெல்லாம் நமக்கு வந்து அவசியம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நூறு கிலோவுக்கு மேல வெயிட் இருக்கிறவங்களால சாதாரண எடைக்கு வர முடியுங்களா ஐயா நம்மளுடைய வழிமுறை இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு மனிதனுடைய உயரம் எவ்வளவு இப்போ நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அப்படின்னா அதில் நூற கழிச்சிடணும் நூறை கழிச்சிட்டோம்னா மீதி அறுபது அந்த அறுபது தான் அவர் வந்து உடல் எடையாக இருக்கணும் இப்போ நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கார் அப்படின்னா அதில் நூறு டிஃபால்ட்டாக கழிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி எழுபது அப்படிங்கிறது தான் அவர் உடல் எடையாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க அதனுடைய மிக அதிகமாக இருக்குது அந்த பாதிப்புகள் தான் இவ்வளவு காரணம் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் பால் தான் மிக முக்கியமான உணவு இந்த இறை உணவு இந்த இறை உணவு தான் நம்ம முதல்ல நம்ம எடுத்துக்க போகிறோம் சொல்லாமல் டைம் இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம பேசலாம் சுருக்கமாக சொல் சொல்லுவாங்க ஐயா சுருக்கமாக இல்லை இல்லை சார் அதாவது என்னென்னா முதல்ல வந்து மேல் மேல் பூச்சிலேருந்து வரேன் நான் இப்போ நம்ம உடம்புல கழிவுகள் நீங்கள் சொன்னிங்க கேட்டிங்க இல்லையா மோஷன் வெளியில் போகுது யூரின் வெளியில் போகுது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து யூரின் மோஷன் வழி வெளியே போகுது கேஸ்ட்ரிக் தன் வெளியில் போகுது அதே போல் சுவாசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போகுது அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் உடம்புல வந்து வியர்வு வழியாக வெளியே போகுது ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இன்னொரு கழிவு நம்ம உடம்புல விட்டு போகாது என்னென்னா தோலுக்கு அடியில் ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேயரில் அப்படியே கொழுப்பு படிஞ்சிட்டே இருக்கும் அந்த கொழுப்பு அப்படிங்கிறது என்னென்னா உடம்பு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த கழிவுகள் வெளியில் கொண்டு போக முடியாமல் நுரையீரல்லையும் இதயத்திலையும் இல்லை செரிமானத்துலையும் இல்லை லார்ஜ் ஜென்ட்ரேஷன் பெருங்குடல்லையும் மலக்குடல்லையும் பலவீனம் ஏற்படும் பொழுது அதை உடம்பு என்னென்னா அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து வீட்டில் அப்படியே இருக்குது திடீர்னு ஒரு விஐபி வீட்டுக்கு வந்துட்டாங்க சொல்லாம்குள்ள வந்துட்டாங்க குப்பையாக இருக்குது என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் கார் என்ன பண்ணுவீங்க டக்கு டக்குனு என்ன பண்ணுவீங்க பூட்டி விட்டு ஓரமாக போட்டு ஒதுக்கி வச்சுருவீங்க மூடி மூடி வச்சுருவீங்க உண்டா இல்லையா அதுக்கப்புறம் மீட்டு போனதுக்கப்புறம் சாகவாசமாக எடுத்து கிளீன் பண்ணுவீங்க அதேதான் உடம்பு என்ன பண்ணுதுன்னா உடம்பு விட்டு கொழுப்பு வெளியே கொண்டு போக முடியாதனால அந்த லேயரில் ஃபுல்லாக சேர்த்து வச்சிக்கும் அதுதான் கொழுப்பு கட்டிகளாக ஆங்காங்கே ஆங்காங்கே நமக்கு இருக்கிறது அதுதான் இந்த கொழுப்புகளை நீக்குவது எப்படி அப்படிங்கறத மேல் பூச்சில இருந்து நம்ம பாரம்பரிய கண்டிப்பாங்க இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசலாம் என்னதான் நான் வேகப்படுத்துனாலும் இல்ல நிதானித்து நிச்சயமா நேர்களுக்கு போக வேண்டிய விஷயம் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் மிக தெளிவா நீங்க சொல்லிட்டு இல்ல அதனால தான் இன்னைக்கு வந்து நேர நம்ம கால்ஸ் கூட நம்ம பேசாதது காரணம் அதுதான் இது முழுமையாக இந்த விஷயம் போய் சேரணுங்கிறது உங்களுடைய பொறுமைக்கும் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்ற அந்த எண்ணத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப 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 நன்றி ஐயா இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கும் தொலை நன்றி 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 உடல் பருமன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு பிரச்சனைக்கான தீர்வு தான் இருக்கு அப்படின்றதை உணர்த்தும் விதமாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது இதே போன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்